வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளல் பெருமகனாருடைய வரிகளை இன்று நாம் நனவாக்க முடியாமல் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடி அல்ல, 65 கோடி மக்களிலே ஒரே ஒரு நோர உணவோடு இருப்பவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 28 கோடி பேர். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் 65 கோடி அந்த இளைஞர்கள் ஒரே ஒருவரை மட்டும் கை தூக்கி விட்டால் 20-20 இல்லை 20-18 இந்தியா ஒரு வளமான இந்தியாவை நாம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த சக்தி தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள். என் பெரியோர்களே, இன்று இளைய சமுதாயத்திடம் ஒரு 3 விஷயம் ஒரு நான் 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். டாக்டர் கலாம் அவர்கள் 20 லட்சம் மாணவர்களை சந்திக்க வேண்டும். அந்த 20 லட்சம் மாணவர்கள் 4 பேரை மாற்றினால் 1 கோடி இளைஞர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் இன்று நான் சொல்லுகிறேன், இன்று திருப்பூரிலே எனக்கு இங்கே இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் திரு பாலசுப்ரமணிய அவர்கள் 300 பேரை கொடுக்கவில்லை. இவர்களை நான் 300 பேராக பார்க்கவில்லை. இவர்களை நான் இங்கே இருக்கின்ற பெரியோர்கள் நீங்கள் 300 பேராக இல்லை, 3000 பேரை வழி நடத்துபவர்களாக, 3 லட்சம் பேரை வழி நடத்துபவர்களாக, 3 கோடி இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த சக்தியை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சக்தியின் மூலமாக இன்று இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது. There are 3 titanic forces which are the barriers of today's youth என்று சொல்வார்கள். What is the negative thought? Number 2 is fear of failure. Number 3 is fear of getting degraded by others. ஒரு 3 விஷயங்கள் நம் இளைஞர்களை அவர்களுடைய இலக்குகளை அடைய விழாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றது. 1 தாழ்வு மனப்பான்மை, 2வதாக இருப்பது தோல்வி என்ற பயம், 3வதாக இருப்பது நம் உண்மையான ஆசைகளையும் கனவுகளையும் வெளியே சொன்னால் மற்றவர்கள் நம்மளை ஏளனமாக நினைப்பார்களோ, இழிவாக பேசுவார்களோ, மனம் புண்படும்படி நடந்து கொள்வார்களோ என்பதற்காக இங்கே அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அந்த இளைஞர்களிடம் சென்று 65 கோடி இளைஞர்களையும் சென்று நாம் எதை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். Nothing is impossible a man in the world. If you think if you have the will and determination to do anything, we can do it. Such a potential is a manpower. Such a potential is a youth power. Such a great, great, great potential is our Indians' power. We can do anything. We can do wonders. We can touch the greatest levels of heights in our life. What we have to do? We have to bring out our innate talent to the society. நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உண்மையான ஆற்றலை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வந்தால் அந்த இளைய சமுதாயத்தின் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை நாம் தகர்த்தெறிய முடியும். தோல்வி என்ற மனப்பான்மையை தோல்வி எடுக்க முடியும். யாரெல்லாம் அவர்களுடைய கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தடையாக இருக்கின்றார்களோ அதை தூக்கி எறிந்து அவர்களால் சாதிக்க முடியும். ஒரு வளமான இந்தியாவை 20-20 இல்லை 20-18 கூட உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் இளைய சமுதாயத்தை இங்கே வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி படைத்த என் அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த இடத்திலே இங்கே வள்ளல் பெருமான் இருக்கிறார். அவருடைய வழித்தோன்றலாக விளங்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த அண்ணல் காந்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள். இவர்களெல்லாம் இந்திய தேசம் புனிதமான தேசம், ஒரு ஆன்மீக இந்திய உலக அளவிலே ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உறைவிடமாக, ஒரு பிறப்பிடமாக இந்தியா விளங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு தொண்டாற்றிய பெருமகனார் தான் இன்று வள்ளல் பெருமகனார். அவர் இந்த இடத்துல இன்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட, அவர்களுடைய பாடல் வரிகள் வருகின்ற பொழுது கூட, தந்தை தாய் இன்று இந்த உறவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் இன்று இளைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ உண்ணுகிறோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஒரு இலக்கை அடைகிறோம் என்ற நோக்கத்தோடு செல்கிறார்கள். என் அன்பிற்குரிய இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்களிடத்தில் நான் அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். அடுத்த முறை இந்த அரங்கிலே அக்டோபர் 5 இங்கே இடத்திலே வள்ளலாருடைய பிறந்த நாள் விழாவினை நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு 3000 இளைஞர்களை நீங்கள் ஒருவர் 10 இளைஞர்களை மாற்றினால் ஒரு 3000 இளைஞர்கள் உங்களுக்கு பின்னால் நிற்பார்கள். அந்த 3000 இளைஞர்கள் இங்கே திருப்பூர் மாநகரம் இன்று உலகத்திற்கு ஒரு ஒளிவிடமாக நீங்கள் திகழ வேண்டும். அத்தனை மாணவர்களை மாற்றிய பெருமை இந்த முத்தமிழ் சங்கத்திற்கு உண்டு என்ற பெருமையை நீங்கள் பறைசாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த விழாவினுடைய நோக்கம், இந்த விழாவினுடைய முழுமையான எண்ணம் என்று அவர்களிடம் கேட்கின்ற பொழுது இளைய சமுதாயத்தையும் இந்திய தேசத்தையும் ஒரு நல் வழியில் கொண்டு, சன்மார்க்கம் என்று சொல்வார்களே, அந்த சன்மார்க்கம் நல் வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே இங்கே பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும்
நான் சொல்லுவேன், எத்தனையோ பேர் இந்த மண்ணில் சாதித்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு யார் நினைவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால், புறநானூற்று ஏடுகளிலே வாழ்ந்த தமிழ் பெண் ஆவர்த்துக்கு வந்தால், தமிழ் பெண்களை நான் பார்க்கின்ற பொழுது என் மெய் சிலிர்க்கிறது. யார் என்று சொன்னால், யார் என்று சொன்னால், தான் பிற இறந்தும் குஞ்சு பெறும் நண்டை போல தன் உயிர் கொடுத்து கரிகாச்சோழனை ஈன்றெடுத்த இளஞ்ச சென்னி இருக்கிறாளே, அவளை நினைவுக்கு வரும் பொழுது என் மெய் சிலிர்க்கிறது. அதை போல இன்னும் இந்திய தேசத்திலே பிரிட்டிஷ் பிரங்கே வாளால் உடைத்த ஜான்சி ராணி உங்களை பார்த்த பிறகு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னும் சொல்ல போனால், தான் விதவையாகியும் தன்னுடைய இரத்தத்தால் தலகமிட்டு நாடுகாத்தாலே ராணி வங்கமால் நிலவுக்கு வருகிறார். இன்னும் எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இன்று மண்ணில் இல்லை, விண்ணில் வெள்ளை சூரியனாக சுடர்விட்டு கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய அன்னை தெரசாவுடைய திருவுருவத்திலே உங்களை பார்ப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே என் அன்பிற்குரிய இளைய சமுதாயமே, எத்தனையோ பேர் இங்கே இளைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள், இளைய சமுதாயத்தில் வெற்றி பெற்றவர்கள், சாதனை படைத்தவர்கள், சரித்திரம் அடைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பாரதி என்று பட்டம் பெறும் பொழுது கூட, பாரதி பாடினானே சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பாடினாரே பாரதி, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று, அந்த பாரதியினுடைய கனவு நனவாகவில்லையா? அங்கு பாலகங்காதரத்தில் சொன்னாரு, அற்புதமாக சொன்னாரு, ஆனந்த சுதந்திரம் இவர் அடைந்து விட்டோம் என்று சொன்னார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்ன பாலகங்காதர திலகருடைய கனவு நனவாகியது. என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த இடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான், இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மாபெரும் கடமையில் நாம் இருக்கிறோம். அந்த இளைய சமுதாயம் சிறுவயதில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். பாரதி என்று பாரதி பட்டம் பெறும் பொழுது கூட பாரதியினுடைய வயது வெறும் 11 தான். கணித மேதை என்று பற்றக்கூடிய ராமானுஜம் கணித மேதை என்று சொல்லுகின்ற பொழுது வயது 16 தான். இன்று கணித மேதை என்று போற்றக்கூடிய இன்னொரு பெண்மணி, ஒரு அற்புதமான பெண்மணி, சர்க்கஸ் வித்தைக்காரியினுடைய 8th மகளா, சர்க்கஸ் வித்தைக்காரியினுடைய 8th மகளா என்று சொல்லக்கூடிய சகுந்தலா தேவி, ஒரு மைசூர் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய 6 வயதிலே கணித திறமையை உலகத்திற்கு வெளிக்காட்டி ஜெர்மனுடைய பென்ஸ்கார் நிறுவனம் கேட்டது, என்னுடைய கணிப்பொறியை விட சகுந்தலாதேவியினுடைய கணித திறமை பெரிதா என்று கேட்டார்கள். 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. 3 கேள்விகளும் கேட்டு முடிப்பதற்கு முன்னால் அதற்கு விடையளித்து இந்தியாவினுடைய புகழை இமயத்திற்கு எட்டிச் சென்ற பெருமை சகுந்தலாதேவிக்கு உண்டு. அதை போல இன்னும் எத்தனையோ பேர் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்று நாம் எல்லாம் தொலைபேசியிலே பேசுகிறோம். இதை தொலைபேசியிலே கண்டுபிடித்த கிரகம்பலனுடைய வயது 24 தான். இன்று ஜெட் இன்ஜினை கண்டுபிடித்த விட்டலனுடைய வயது கூட வெறும் 23 தான். இன்று வானில் உயரே 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 பறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த பறக்கக்கூடிய அந்த விட்டல் அதை கண்டுபிடிக்கும் பொழுது, அவருடைய ஆற்றலை வெளிக்கொண்ட பொழுது 23 தான். ஹெலிகாப்டரை கண்டுபிடித்த சிகான்ஸ்கோவினுடைய வயது வெறும் 24 தான். இன்னும் எத்தனையோ பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே ஒலி பெருகி நான் பேசுவதை கேட்கிறது, இங்கே அங்கே ஒளிச்சம் வருகிறது. இதையெல்லாம் கண்டுபிடித்தாரே தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கண்டுபிடிக்கின்ற பொழுது அவருடைய வயது வெறும் 21 தான். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, 62 விழுக்காடு இளைஞர்கள் நம் இந்திய தேசத்திலே இருக்கிறோம். உலகத்தில் உள்ள 1/4 பகுதி இளைஞர்கள் நம் இந்தியர்களாக இருக்கிறோம். நாம் அவர்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். இன்று இளைய சமுதாயத்திடம் நாங்கள் கேட்பது 3 விஷயம்தான். யூ ஷுட் பி இன்டெலக்சுவலி சுப்பீரியர் and morally upright and socially competent. Of course, this is the dream of my side. Also, this is the dream of this Muthamal Changam. Also, this is the dream of the great visionary of modern India, Dr. Kalam sir. 3 விஷயங்கள். நீங்கள் அறிவாற்றலில் உயர்ந்தவர்களாக, ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக, இந்த போட்டியான சமுதாயத்திற்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இன்று போட்டியான உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழக்கூடிய இளைய சமுதாயமே, நம்மளால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். ஒரு சின்ன விதையிலிருந்து தான் ஒரு மாபெரும் ஆலமரம் வளர்ந்து எழுகிறது. ஒரு அருவறுக்கத்தக்க கம்பளி பூச்சியிலிருந்து தான் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வெளியே வருகிறது. கருத்த மேகங்களுக்கு இடையில் இருந்துதான் பிரகாசமான மின்னல்கள் கூட ஒளிகின்றன. மாபெரும் சாதனைகள் யாவும் சிறிய செயல்களை செயற்கரிய செய்வதன் மூலம் கிடைத்தவையே. இளைஞர்களை, உங்களை உணருங்கள், அடையாளம் காணுங்கள், உயிர் தெழுங்கள். வெற்றி என்பது உங்களுடைய காலடியில் இருக்கும். இந்த அற்புதமான தளத்திலே நான் இந்த வள்ளலாருடைய வழியை போற்றி நடந்தவர்கள்தான் இந்திய தேசத்தை இன்று விடுதலை வாங்கி தந்தவர்கள். அண்ணல் காந்தியாக இருந்தாலும் சரி, நெஞ்சிலே ரோஜா மலரை தாங்கி
தாங்கிய நேகுருவாக இருந்தாலும் சரி, செக்கெழுத்த செம்மல் வாபு சிதம்பரனாராக இருந்தாலும் சரி, நெல்லை தரணியிலே தன்னுயிரை மண்ணுயிருக்கு இந்த வாஞ்சிநாதனாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு இளைஞன் இந்திய தேசத்திற்காக தன் இன்னுயிரை கொடிகாத்த குமரன் மண்ணுயிருக்கு அர்ப்பணித்தானே, அந்த திருப்பூர் மாநகரத்தில் இருந்து நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் நினைத்தால் இந்த திருப்பூர் மாநகரம் இந்தியா மட்டுமல்ல உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநகரம். ஏன் என்று சொன்னால், ஆடை உலகினுடைய ஒரு ஆண்டவன் என்று சொன்னால் அது திருப்பூர் மாநகரத்தை தான் சேரும். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்திலே, இந்த புனிதமான அரங்கிலே, இந்த புனிதமான நன்னாளிலே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால், நீங்களெல்லாம் நாமெல்லாம் இணைந்து நம்மளுடைய உண்மையான ஆசைகளையும் கனவுகளையும் நம் இளைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி, வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் வரும். நான் வாய்ப்பு என்று சொல்ல உடனே நான் இந்த விடுதலைக்காக போராடிய அத்தனை பேரையும் நினைவு கொண்டு, இன்று எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்று சொன்னால், 2020 ஒரு இரண்டாம் சுதந்திரத்தை நோக்கி, ஒரு வளமான இந்தியாவை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வளமான இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களை நான் முத்தமிழ் சங்கத்தில் நான் கேட்கிறேன். அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது இங்கே முத்தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும், ஒரு கல்லூரிக்கோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ ஒரு பள்ளிக்கோ நீங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய திறமையான மாணவர்களை நீங்கள் அடையாளம் காணுங்கள். அந்த மாணவர்களை தலைமை பண்பை உருவிய மாணவர்களாக, இந்த தேசத்தை தலைமைத்துவம் பெற்று நடத்தக்கூடிய ஒரு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை நீங்கள் உங்களுடைய கரகோஷம் அதை கண்டிப்பாக நடக்கும் என்பது எனக்கு புரிகிறது. வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் வரும். வாய்ப்பு என்று சொன்ன உடனே எனக்கு யார் நினைவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், என் அன்பிற்குரிய ஐயா அவர்களே, இன்று நாம் எத்தனையோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆனது, இன்று நாம் தமிழகத்தினுடைய ராஜமுத்திரையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் கட்டுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆனது, ஆனால் இங்கே வள்ளலாருக்கு அருகிலேயே அருகாமையில் இருக்கின்ற ஒரு 100 ஆண்டுகள் கட்டப்பட வேண்டிய ஒரு கோயிலை ராஜராஜ சோழன் வெறும் 25 ஆண்டுகளில் கட்டி முடித்தான் என்று சொன்னால், அதற்காக அவன் 2.5 ஆண்டுகள் திட்டமிட்டான். ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ் சங்கம் ஒரு மாபெரும் திட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அவா. அது மட்டுமல்லாமல் இன்று உலகம் வாய்ப்பு என்று, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு எல்லோருக்கும். வாய்ப்பு என்று சொன்னவுடன் எனக்கு யார் நினைவுக்கு வருவார்கள் என்று சொன்னால், இந்திய தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான் யார் என்று சொன்னால் பகத்சிங். பகத்சிங் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அழைத்துச் செல்லப்படும் பொழுது ஆங்கிலேயன் கேட்கிறான், இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இறுதியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன், இது எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். பகத்சிங் சொல்லுகிறான், தூக்கி மேடைக்கு செல்லுகின்ற பொழுது வாய்ப்பு கொடு என்று கேட்கிறான். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பகத்சிங் சொல்லுகிறான், Don't hang me as a criminal, shoot me as your rival என்று சொல்லுகிறான். என்னை ஒரு கொலை குற்றவாளியாக நினைத்து என்னுடைய தூக்கிலிடாதே, உன்னுடைய எதிரியாக நினைத்து என்னை சுட்டு தள்ளு என்று சொல்லுகிறான். ஆங்கிலேயன் கேட்கிறான் பகத்சிங்கிடம், சாகிறவனுக்கு எப்படி செத்தால் என்ன என்று கேட்கிறான். பகத்சிங் சொல்லுகிறான், தன்னுடைய நாடின் நரம்பு ரத்தம் எல்லாம் சூடேறிய அந்த வீர திருமகனுடைய இறுதி வரிகள் என்ன தெரியுமா, என்னை நீ தூக்கிலிட்டால் என் உயிர் பிரியும் பொழுது என் தாய் மண்ணை தொட முடியாமல் நான் உயர இருப்பேன், என்னை நீ சுட்டால் என் உயிர் பிரியும் பொழுது என் தாய்மண்ணின் முகத்தில் முத்தமிட்டு சாவேன் என்று சொன்னானே அந்த மாவீரன். ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்று இளைய சமுதாயமே உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன, எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய கனவை நனவாக்குவதற்கு நீண்ட நேரம் ஆகின்ற ஒரே ஒரு காரணத்தினால், பாரதி சொல்லுவானே, தேடி வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வண்ண வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் காற்றிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமலை பெருக்க வேண்டும், தமிழ் உண்டு எங்கள் இன்ப தமிழ் உண்டு, இன்ப தமிழுக்கு முத்தமிழ் சங்கம் நாளும் செய்ய வேண்டும் நல்லதொண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.